கொட்டாங்குச்சினுடைய துளை வழியா புகை வரும். அப்ப அப்படின்னு வாயை திறந்து நீங்க காட்டின உடனே அந்த புகை வந்து வாய்க்குள்ள போயிட்டு வாயில இருக்கிற அத்தனை பூச்சிகளும் நீங்க வெளிப்படுறத நீங்க கண் கூட பார்க்கலாம். 100% பல்வலி, பல் பூச்சி, பல் சொத்தை எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு தரக்கூடிய கண்டங்கத்திரி. நலமுடன் வாழ்வோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல் பூச்சி, பல் சொத்தை, பல்லரணை, பல் எகிறு வீக்கம், ஈறு வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறந்த மருத்துவம் எப்படி அப்படின்னா, இதுவும் ஒரு வகையான புகை மருந்து அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பல் சம்மந்தமான பொருட்களுக்கு நமக்கு பல் கெடுக்கிறதுக்காகவே நிறைய பேஸ்ட் ஆகட்டும், நிறைய பல்பொடி ஆகட்டும், காஸ்மெட்டிக் ஐட்டம் நமக்கு நிறைய இது கொடுத்து நம்ம பல்லை எல்லாமே கெடுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா டூத் பேஸ்ட்டில் உப்பு, மிளகாய் தூள் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்டு நம்ம கடைசியில் நம்ம கறியில் உப்பில் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பல் துளக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அங்கே நீ கூட உப்பு சேர்த்து பல் துளக்குவாங்க. ஆலம்பேல் பல் பொடினு சொல்லக்கூடிய ஆலம் விடுது, வேளம்பட்டை, அதையெல்லாம் போட்டு நல்லா பல் துளக்கிட்டு இருந்தாங்க. ஆலம்பேலும் பல் குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எங்கே சொல்லுக்கு உறுதியும் பண்ண முடியல, பல்லுக்கு உறுதியாகவும் இருக்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு 40 வயசுக்கெலாம் பல் கட்டக்கூடிய, 30, 35, 40 வயசுக்கெலாம் பல்லே கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போயிடுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சாப்பிட்ற உணவுகளும் இது மாதிரியான சாப்பிட்டோன்னு வாய்க்கு பிடிக்காது இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள்னால நமக்கு இது மாதிரியான பல் சொத்தைகள், பல் பூச்சி, பல் அரணை, இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு பெரும் தொந்தரவு கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த பல்லுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு உண்டு. அதனால் பல் சொத்தையாக உள்ளவங்களுக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு அப்படியே அது தெரியும். ஏன்னா மற்றவங்களுக்கு அது சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா பல் வலி மோசமானது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வகிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வலியை கொடுக்கக்கூடிய இந்த பல்வலி சுலபமாக எப்படி நம்ம வீட்லேயே நம்ம வந்து இது பண்ணிக்கிறது. ஆனால் முக்கியமாக வந்து மூலிகை பல்பொடியில் பல் துளக்குங்க. கரிசலாங்கண்ணி பல்பொடி இருக்குது, ஆளுமேல் பல்பொடி இருக்குது, இந்த மாதிரியான பல்பொடிகளை வாங்கி நாட்டு மருந்து கடையில் விற்கும், வாங்கி பல் துளக்குங்க, சரிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பல் உறுதியாகிறது கற்ப மருந்துகளை தயவு செஞ்சு எடுங்க. பல் உறுதிப்படுறதுக்கு கற்ப மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி பல் உறுதிப்படக்கூடிய கர்ப்ப மருந்துகளை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பல்லுக்கு இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா வலிமை அடைஞ்சிடும். பல் வந்து நல்லா கெட்டித்தன்மை ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பல் சம்மந்தமான நோய்களே வரவே வராது. பல் வந்து வெள்ளையாக பளிச்சுன்னு காட்டினா அது நல்லது அப்படின்னு நீங்கள் எங்கே தயவு செஞ்சு, அது பல் பளிச்சுன்னு காட்டுறது அது நல்லதே கிடையாது. அது பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்றது தான் அந்த பளிச்சுன்னு பல்ல காட்டி நமக்கு காட்டுது அப்படின்றது தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து அது எல்லாம் வந்து மாயை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நேரடியாக அதை எப்படி செய்யணுன்றத பார்த்துப்போம். கண்டங்கத்திரி உங்களுக்கு இயற்கையாகவே எல்லாருக்குமே தெரியும். கண்டங்கத்திரியினுடைய பழங்களை நடலில் வந்து உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு கூட்டி அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், கண்டங்கத்திரி பார்த்திங்கன்னா விதை பாருங்கள், நல்ல பழுத்த காய்களை நிழலில் உலர வச்சு பதப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய கண்டங்கத்திரி. இந்த மாதிரி கண்டங்கத்திரியை கரிமுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி ஒரு வகையான செடியினும், கத்திரி செடினும் கண்டங்கத்திரி. கரிமுள்ளின்றது கண்டங்கத்திரினுடைய எடுத்துக்காட்டினும் தரையோட தரையை பலனும். ஆனால் இதில் ரெண்டுத்துமே இதே பலன் தான் இருக்குது. இது கரிமுள்ளியுடைய விதை, கண்டங்கத்திரி இனத்தினுடைய இது தான். இதை வந்து எடுத்து என்ன பண்ணணும், இதில் வந்து நெருப்பு, அதாவது பால் சாம்பிராணி இல்லை தசாங்க பொடி இதெல்லாம் போட்டு நெருப்பு முட்டி, இது பாருங்கள், இது மாதிரியான ஒரு பொத்தனுடைய கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தேங்காய் ஓடு இதை வச்சு இதை நீங்கள் கொளுத்தினீங்க அப்படின்னா இதுலேருந்து புகை வரும். புகை வந்தோடனே இதில் இப்படி மூடி இந்த கொட்டாங்குச்சினுடைய அந்த துளை வழியாக புகை வரும். அப்போ அப்படின்னு வாயை திறந்து நீங்கள் காட்டின உடனே அந்த புகை வந்து வாய்க்குள்ளே போயிட்டு வாயில் இருக்கிற அத்தனை பூச்சிகளும் நீங்கள் வெளிப்படுறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். 100% பல்வலி, பல் பூச்சி, பல் சொத்தை எல்லாத்துக்குமே நல்ல தீர்வு தரக்கூடிய இந்த கண்டங்கத்திரியினுடைய வேரும் இருந்தாலும் கூட சேர்த்துக்கலாம், நல்ல விஷயந்தான். வேர் கிடைக்கல அப்படின்னா இந்த கண்டங்கத்திரியுடைய இதுவே போதும், பழமே போதும், நல்லா வந்து நமக்கு பலனை தரும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களுடைய விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதோ இல்லை பயன்படுத்துகிறதோ எல்லாமே மறந்துட்டு இதுக்கு பல்வலிக்கு ஒரு டூத்பேஸ்ட் இருக்குது, டூத்பேஸ்ட் இருக்காமே அது என்ன அது அப்படின்னு தேடி மெடிக்கலில் அலையாதீங்க. இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையான முறையில் பல்பொடி வாங்கி பல் துளக்க பாருங்கள். இன்னும் இருக்கிற மிச்ச பல்லையாச்சு காப்பாற்ற பாருங்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி பல் போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படின்வாங்க.
பல் தான் வந்து மனுஷனுடைய அழகுக்கு ஒரு ஒரு அடித்தளம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல் இல்லை அப்படின்னா காற்று தான் வரும், சத்தம் வராது. ஏன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நமக்கு 1000 1008 பேர் விளம்பரம் போட்டு இதை துறக்கினா உங்கள் பல் இப்படி இருக்கும், உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, மிளகாத்தூள் இருக்கா, அது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் யாரையும் எது சொல்கிறது நீங்கள் இது பண்ணாமல் இயற்கையான முறையில் பல் துளக்கிறது எப்படின்றதை நீங்கள் இது பண்ணி இது வந்து 100% நமக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. நன்றி.